வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக நம்ம வந்து நம்மளோட ரோல் என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது நிறையா இன்டர்வியூஸில் கூட இதை கேட்பாங்க எந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாலுமே மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மெக்கானிக்கல் மெயின்டனன்ஸ் டீமில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ரொட்டேட்டிங் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஸ்டாட்டிக் அவங்க வந்து ஸ்டாட்டிக்ல பண்ணுவாங்க மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ரொட்டேட்டிங் அவங்க வந்து ரொட்டேட்டிக் எக்யூப்மெண்ட்டில் பண்ணுவாங்க ஸ்டாட்டிக் ரொட்டேட்டிக் எக்யூப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் டீமில் இருக்கவங்க ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டில் என்ன ஜாப் பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஃபெயிலியர் ஆனப்புறம் பண்ணுறது தான் கரெக்டி மெயின்டெனன்ஸ் அது வந்து சிஎம் ஜாப்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஷர்டோன் மெயின்டெனன்ஸ் ஷர்டோன் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஃபோர் இயர்க்கு ஒர்க்காவோ அல்லது டூ இயர்க்கு ஒர்க்காவோ அதாவது டிபெண்ட் ஆன் த பிளான்ட் வந்து அவங்க ஷர்டன் பண்ணுவாங்க அப்போ பண்ணணும் அப்படி இல்லைனா சில நேரம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்து அப்படின்னா ஒரு நாள் ஷர்டவுன் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு நாள் ஷர்டன் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரோட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டில் பார்க்கலாம் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டில் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம் ஜாப்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது அதுதான் பிஎம்ஜாவு நெக்ஸ்ட் வந்து ஷார்டவுன் மெயின்டெனன்ஸ் அதுவும் சேம் தான் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ஷர்டவுன் பண்ணும்போது பார்க்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாக்கி இப்போ ஒரு ஆயில் ஃபில்ட்ரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி அந்த ஆயில் ஃபில்டர் இந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணணும் அதாவது ஒரு மாதத்தில் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ரெண்டு மாதத்துல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அது வந்து அந்த டைம்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுதான் டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் பேஸ்ட் மெயின்டனன்ஸ் கண்டிஷன் பேஸ்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பம்பு எடுத்துக்கலாம் அந்த பம்பில் வந்து அந்த ஆயிலோட கண்டிஷன் வந்து மோசமாயிட்டு அப்படின்னாக்கி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அதுதான் கண்டிஷன் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் டூல் பாக்ஸ் டாக் இருக்கும் அதுக்கப்புறமா ப்ராப்ளம் அனலைசிஸ் என்ன ப்ராப்ளம் ஆச்சோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு செக்கிங் த ஸ்பேர் அண்ட் டூல் அதாவது ஸ்பேர் இருக்காங்க செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான டூல்ஸ்லாம் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு போய் அதோடய ஸ்பேர்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்புறம் பர்மிட் ஓப்பன் பண்ணணும் இந்த பர்மிட் டு ஒர்க் அதை பற்றி வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்லாம் முடிஞ்ச அப்புறம் நார்மலாக ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பர்மிட் க்ளோஸிங் இவ்வளோ தான் மெயினாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் மார்னிங் வந்து டூல் பாக்ஸ் ஸ்டாக் இருக்கும் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் செக் லிஸ்ட் அதாவது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் தனித்தனி செக் இருக்கும் அதில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கி ஒரு பம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி பம்பில் வந்து ஆயில் லெவல் அப்புறம் ஆயிலோட கண்டிஷன் நெக்ஸ்ட்டு நார்மல் சவுண்ட் அப்புறம் வைப்ரேஷன் அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்புறம் இந்த போர்டு லூஸாக இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும் இது ஒன் மந்த்துக்கு ஒர்க்காக இருக்கலாம் இல்லை டூ மந்த்துக்கு ஒர்க்காக இருக்கலாம் இந்த டைமுக்கு நம்ம வந்து இந்த செக் செக்லிஸ்ட்டை வச்சு செக் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம அந்த செக் லிஸ்ட்டில் வந்து டெண்டர் பண்ணிக்கணும் அப்புறம் எதாவது ஜாப் இருந்தது அப்படின்னா பர்மிட் ஓப்பன் பண்ணி இவ்வளோ தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்புறமா நம்ம வந்து ஒரு பம்பில் எப்படி வந்து வைப்ரேஷன் செக் பண்ணுறது அப்புறம் ஆயில் எப்படி டாப்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்களில் பார்க்கலாம்